இது ஒயரிங் கிட்டு மாற்றிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பழைய ஒயரிங் கிட்டு எல்லா வண்டிக்கும் இருக்குது. கேடிஎம் இருக்குது, R15 இருக்குது. பார்க்க முடியாதுன்னு சொல்லி வருத்தினு வருவாங்க, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பார்ப்போம். இப்போ பெரிய வண்டி சின்ன வண்டி இல்லாமல் எல்லாம் ப்ராப்பர். இப்போது இந்த வண்டி இவ்வளோ பெரிய வண்டிலாம் பார்த்துட்டு சூப்பர் எக்ஸல் எடுத்துன்னு வராங்கன்னா அதுவும் பார்த்து தான் கொடுக்குறோம். இது முடியாது அது முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். எது இடத்துல வந்தாலும் ப்ராப்பராக ஒயரிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே ப்ராப்பராக பண்ணுவோம். ஷோரூமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4-5 ஒயர் கட்டாக இருக்கும், என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ரீசனு, நீங்கள் ஒயரிங் கிட்டு மாற்றினா தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பராக அந்த சொல்யூஷன் ஆகும்னு சொல்லி. அப்படி இல்லை, பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லை. இன்ச்சு பை இன்ச்சாக எங்கே கட் ஆனாலும் அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் போட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக ஏ டு செட் பண்ணிகிட்டு இருக்கோம். வயரிங் பொறுத்த வரைக்கும் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் கடைசி சார். ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டி எலக்ட்ரிக்கல், சரிங்களா? ஸோ இந்த ஷாப் பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக்கல் இஷ்யூ வரும், சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எலி கடிச்சிருக்கோம், நிறைய பேர் வந்து ஃபாக் லைட் அப்கிரேட் பண்ணணும், ஃபாக் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், டிஆர்எல் ஆட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் ரிலேட்டட், ஸோ ஒயரிங் மாடிஃபிகேஷன் ரிலேட்டடில் எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி இந்த ஷாப்பில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வண்டிக்கு நிறைய ஒயரிங் இஷ்யூ அது மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்பப்போ நம்ம சால்வ் பண்ணுற கடையும் இந்த கடை தான், சரிங்களா? நான் இப்பயே சொல்லிடுறேன். ஸோ அதனால் இந்த ஷாப்பில் என்னென்னலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் பைக்கில் ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன், எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும், நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், என் பேர் உசேன். என்டி ஆட்டோ எலக்ட்ரிக்கல். எல்லா பைக்கும் வந்து மெக்கானிசம் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லியாக இருப்பாங்க ரொம்ப ரேரு, சில மெக்கானிக் பண்ணுவாங்க, ஆனால் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் கை வைக்க மாட்டாங்க, பயந்து ஏதாவது இஷ்யூ ஆகிடுமான்னு சொல்லி. நம்மக்கிட்ட நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, மெக்கானிக் இருக்கட்டும் இல்லை கஸ்டமர்ஸ் இருக்கட்டும், ரைடர்ஸ் வந்து ரொம்ப இந்த சார்ஜர் ஃபாக் லைட் அதெல்லாம் மாட்டும் போது நிறைய இஷ்யூஸ் வரும். அப்போ வந்து மெக்கானிக் யாராவது வெளியே மாட்டி எங்கள் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும், அதுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் ஏதாவது சம்மந்தப்பட்டு தர வந்தாங்கன்னா நம்ம ரெஃபராக பண்ணி கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கே வந்து சில ஒர்க்கு பார்ப்பாங்க, ஆனால் சில பேருக்கு சஜஷன் இருக்காது, கம்ப்ளீட்டாக வரணும்னு சொல்லி எலக்ட்ரிக்கல் கடைக்கு வருவாங்க. நம்ம எலக்ட்ரிக்கல் பண்ணுறது தான் நம்ம இல்லை, நார்மலாக எத்தனை பேருக்கு எலக்ட்ரிக்கல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து மோஸ்ட்லியாக எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுப்பாங்க. எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இது அதெல்லாம் எல்லாமே எல்லாமே ஏ டு செட்டு எல்லாம் பிரித்து விளாடும். வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர், என்னென்னா சர்வீஸ் பண்ணுவது வண்டி. சர்வீஸ் சென்டர்லாம் பண்ணிக்கிறாங்க, சீட் டேங்க் எல்லாம் பிரித்து ஒர்க் பண்ணும்போது ஒயரிங் எல்லாமே வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி கொடுக்குன்னு தெரியல ஃபஸ்ட்டு, அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மாட்டியிருக்கணும் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு, என்னோடய வீடியோ நல்லா ரீச் ஆன காரணம் இந்த எடிட் பல்ப் நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து நல்ல விசிபிலிட்டி நிறைய இருந்தது, இதில் போட்டு நே போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபாக் லைட் எச்ஏஜி ஃபாக் லைட் போட்டோம், லேலே ரொம்ப உதவிச்சு அவருக்கு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நிறைய என்னோடய இன்ஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வண்டி தான் மாட்டியிருப்பேன், எல்லா வண்டியும் A to Z மாட்டியிருப்பேன். இந்த லைட் தான் ரொம்ப ரெஃபர் பண்ணி மாட்டியிருப்பேன். 150cc 1000cc வரைக்கும் இந்த பல்ப் நிறைய மாட்டியிருப்பேன். 4-way ஹசார்டு, அதுக்கப்புறம் இப்போ ஒயரிங்லாம் கைட்டி வச்சுக்கிறாங்க, இது ஃபுல்லாகவே ப்ராப்பராக எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவருக்கு ஃபஸ்ட் எப்படி இருந்தது வண்டி அதே கான்செப்ட்டில் நாங்கள் முடிச்சு கொடுப்போம். நீங்கள் அங்கே மாட்டீங்க வெளியே மாட்டினா தேவையில்லை, எங்கே மாட்டினாலும் வெளியே மாட்டி எங்கிட்ட ஒயரிங் வந்தாலும் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி எங்கிட்ட மோஸ்ட்லியாக பர்ச்சேஸ் இது பண்ணாலும் நம்ம மாட்டியும் கொடுப்போம். எது இருக்கும் ரெஃபர் பண்ணி இது நல்லா இருக்கணும் இது நல்லா இருக்கணும் அப்படி தான் மாட்டோம். காசுக்காகனு சொல்லி இது அதுன்னு பொருளில் மாற்ற மாட்டோம். ப்ராடக்ட் நல்லா இருக்கணும், உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் எப்போவுமே. அதனால் லே போயிட்டு வந்தார் அவருக்கு, அவர் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது லே போகும்போது என்ன இருட்டாக இருந்தது, நைட்டில் ரைட் டிரைவ் பண்ணும்போது இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவருக்கு. ஹோண்டா CBR 1000 இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரிங் இஷ்யூ, அது முடிச்சாச்சு ஒயரிங் இஷ்யூ, வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் வந்தது, இது ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோம். இது வந்து ECU ஒயரிங் சரியாக கொடுக்கல, பழைய வண்டினால யாரும் ஒயரிங் பண்ண பயந்துதாங்க. இது வந்து டெம்போல டோ வெஹிக்கலில் வந்து வண்டி இது. இது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதில் ஆஃப்டர் மார்க்கெட் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா இந்த மிரர் 1010R மிரர் இது, யாரும் மாட்டிடலாம். இதில் என்ன ஒரு இஷ்யூனா ஒயரிங் மட்டும் இதில் கரெக்டாக கொடுக்கணும், மெயின் இஷ்யூ. இதில் ஒயரிங் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த வண்டியும் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் பிராண்டே மாட்டிட்டு ஒயரிங் சரியாமல் கூட ஒயரிங் ஷார்ட் சர்க்கியூட்லாம் ஆகி வண்டிலாம் போகிற வழியில் நிறைய நின்றுட்டு இருக்குது. சூப்பர் பைக்ஸ்லேருந்து நார்மல் பைக் வரைக்கும் அதை பண்ணாதீங்க, எப்போவுமே கண்டினியூ வச்சுக்கோங்க. கண்டினியூ வச்சு செக் பண்ணி நீங்கள் இதை மாட்டினீங்க, பெரிய வண்டிக்கு மட்டும் கண்டினியூ டெஸ்டர் அதெல்லாம் வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் ஒயரிங் பண்ணாலே எந்த வண்டியும் நீங்கள் பார்க்கலாம். பெரிய வண்டி சின்ன வண்டினாலும் எல்லாமே ஒன்று தான், ஒரிஜினலும் இருக்குது லோக்கலும் இருக்குது, ஆனால் மாற்ற விஷயம் தான் அந்த ப்ராப்பராக ஒயரிங் பண்ணி மாட்டணும்னா இங்கே பாருங்கள் அந்த ஒயரிங்கோட இதே தெரியாது. சில பேர்லாம் அந்த ஹோல்ஸ்லாம் போட்டு கட் பண்ணி மாட்டுவாங்க, இது நாங்கள் ஒரிஜினாலிலேயே என்ன பண்ணோம் உள்ளே மோல்டை ஊற்றி தான் மாட்டியிருக்கோம். இது ஒயரிங் இஷ்யூ முடியாத நான் வந்த வண்டி, இது நாங்கள் முடித்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், ஸ்டார்ட் ஆகிற வண்டி தான் இது. இப்போது ஏன்னா பெனிலி 502 இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக் லைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பல்பு, அது ஹார்னு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். இதுக்குள்ள எல்லா சூப்பர் பைக்ஸ்லேருந்து எல்லா வண்டிக்கும் நம்ம தான் பண்ணுறோம்.
ஷோரூம்லேருந்து முக்காவாசி வண்டிக்கு வேறு வேலையை வெளியே எங்காவது வண்டி வாங்கி கூட ரெஃபர் பண்ணி அனுப்புவாங்க, இதை மாட்டி கொடுங்க அதை மாட்டி கொடுங்க அக்சசரிஸ். எதுக்கு நம்மளை ரெஃபர் பண்ணுற ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னா வயர் கட் பண்ண மாட்டோம், ஒரிஜினாலிட்டி வயரையே ப்ளக் போட்டு பண்ணுறது. அதனால் ஒரு எந்த சப்போஸ் எந்த இஷ்யூ இருந்தாலும் கையோட பண்ணி கொடுப்போம், என்ன எதுன்னு ப்ராப்பராக பார்த்துட்டு எல்லாம் டூலும் இருக்குது. பெரிய வண்டியிலேருந்து சின்ன வண்டிக்கு எல்லாம் டூல் போட்டு வேலை பார்க்குறோம், டூல் எலக்ட்ரிக்கல்னு டூல் கேட்டில் போடுவீங்க அதுவும் போட்டு தான் ஒர்க் பண்ணுறோம். இந்த வண்டி யாராவது புதுசாக பார்க்குறவங்க மெக்கானிக் புதுசாக சுற்றி 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 பார்ப்பாங்க, ஆனால் இது வந்து நாங்கள் பார்த்து பார்த்து ரொம்ப எந்த வண்டியும் இல்லை எல்லா வண்டியும் பார்த்தாச்சு. பேர் சொல்லலாம், எல்லாம் பேரும் சொல்கிற வரைக்கும் எல்லாமே இந்த இன்ஸ்டாகிராம் அடியில் பார்த்தீங்கன்னா பேர் சொல்கிற எல்லாம் பேர் வண்டி எல்லாமே பார்த்து டோட்டலாக எல்லாமே ஏ டு செட் பண்ணியிருக்கோம். அதில் எல்லாம் ஒர்க் பண்ண எல்லா வண்டிக்கும் அதில் ஃபோட்டோஸ் போட்டிருப்போம். இப்போ நீங்கள் பார்த்த வண்டியெலாம் ரெடி பண்ண வச்ச வண்டி. இப்போ வந்திருக்க வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறதுக்காக கேரேஜ்க்கு வந்த வண்டி. ஒரு வண்டியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபால்ட்டு, ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகலை, ஒயரிங் இஷ்யூ, நிறைய வண்டி ஒரு ஒரு இஷ்யூவில் இருக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆக்டிவா பிஎஸ் சிக்ஸ், இதில் அடிக்கடி வர இசியூ இஷ்யூ, ஒயரிங் இஷ்யூ, இதில் எலி கடிச்சது ரொம்ப வண்டிங்க வரும். எலி கடிச்சு சில பேர் அப்படியே என்ன பண்ணுவாங்க ஓட்டின்னு இருப்பாங்க, தெரியாது எலி கடிச்சோன்னு. ஷார்ட் சர்க்கியூட்டான வண்டி டோட்டலாக ஆஃப் ஆகிடும், டிஸ்கவுண்ட் ஆகிடும்னு வண்டி எடுத்துன்னு வருவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ இவர் வந்து நம்ம இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் ஒரு ரைடுக்கு நம்ம கிட்ட ஃபாக்லைட் மாட்டம் வந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்லைட் தான் மாட்டம் வந்தார். இது பத்தில் ப்ரோ இன்னும் அடிஷ்னலாக வேணும்னு சொல்லி இன்னும் ஒரு பெரிய ஃபாக்லைட் அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னும் மாட்டில் இப்போ தான் வந்திருக்க வண்டி. அதே மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் நிறைய கம்ப்ளைண்ட் இங்கே பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெடியோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிஎஸ் த்ரீ வண்டி, இது பார்த்தீங்கன்னா ஒயரிங் இஷ்யூ ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிட்டுருக்கு. வெளியே வேறு என்ன பண்ணிக்கிறாங்க, அசாட் மாட்டுறேன்னு சொல்லி ஒரு பேரில் ஏதோ ஒரு ஒயரிங் பண்ணிக்கிறாங்க ஒரு சுவிட்ச் ஒன்று போட்டு. இதுதான் சொல்கிறேன், நிறைய பேர் வெளியே கொடுத்து நிறைய வண்டியை நாசமாக்குறதுக்கு ப்ராப்பராக என்னோடய இடம் வந்து ப்ராப்பரான ஒரு இடத்துல போயிட்டு ஒயரிங் பண்ணுற இடத்துல மட்டும் கொடுங்க, அவங்க நல்லா க்ளீனாக ப்ராப்பராக பார்ப்பாங்க எல்லா வரைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பண்ணதுனால அவருக்கு டபுள் டபுள் ரெண்டு ரெண்டு செலவு ஆகிட்டுருக்கு. என்ன செலவு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் எரிஞ்சிருச்சு, ஃபுல் ஒயரிங் இட் டோட்டல் ஒயரிங் இட்டு எரிஞ்சு கிடக்குது இந்த வண்டியில். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபால்ட் வரும், ஒரு நாளையும் ஒரு நாள் ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு ரெண்டு வண்டியில் டெய்லியும் ஒரு பத்து வண்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் தான் ஒரு ஒரு ஃபால்ட்டுக்கு ஒரு ஒரு இஷ்யூ வருவாங்க. அதே மாதிரி நம்ம கிட்டையும் ஒரு ஒரு எல்லா பிராண்டான எல்லா வண்டியும் இருக்கும், எல்லாமே ஒரு ஒரு விஷயத்துக்கு வரும். அது பார்க்குறதுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பார்ப்போம். சில வண்டியை வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லி வைத்துன்னு வருவாங்க, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பார்ப்போம். இப்போ பெரிய வண்டி சின்ன வண்டி இல்லாமல் எல்லாம் ப்ராப்பர். இப்போது இந்த வண்டி இவ்வளோ பெரிய வண்டிலாம் பார்த்துட்டு சூப்பர் எக்ஸில் இடத்துல வராங்கன்னா அதுவும் பார்த்து தான் கொடுக்குறோம். இது முடியாது அது முடியாதுன்னு சொல்ல மாட்டோம், எது இடத்துல வந்தாலும் ப்ராப்பராக ஒயரிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே ப்ராப்பராக பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா கேடிஎம் 390, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ வருது. மலையில் நிப்பாட்டி ஃபியூல் பம்பில் வந்து தண்ணி போயிட்டு பம்பு நாசமாகிடுச்சு. இது பம்பு டோட்டலாக டிஸ்போஸ் ஆகி பம்பு இருக்குது எங்கள் நம்மக்கிட்ட. நம்ம புது பம்பும் இருக்குது, நம்மளே வச்சுருக்கோம். நம்ம பம்பு ரெடி பண்ண பம்பும் நம்மளே விற்கிறோம். சில பேர் வாங்க முடியாத காரணத்தால் அதே பம்பை ரீஃப்ரெஷ் பண்ணி நான் மாட்டி கொடுப்போம். இதுலேயும் அதே தான் மழை தண்ணி பட்டு டேங்கு துரு பிடிச்சி அதை அப்படியே கஸ்டமர் ஓட்டி இந்த வண்டி பிரேக் டவுனாகி நில்லி. இது வந்து டோ வெஹிக்கலில் வந்த வண்டி. இது பார்த்திங்கன்னா இதுலேயும் பம்பு இஷ்யூ, இதுக்கும் நம்ம கூட ஃப்ரெஷ்ஷான புது பம்பே இருக்குது. இதுவும் இன்றைக்கி நாளைக்கு இதெல்லாம் கொடுக்குற வண்டி, இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்த வண்டி. இது எல்லாமே இது வந்து ஒரு ஒரு வண்டி இன்றைக்கி வந்தது, சில வண்டி வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்த வண்டி. இது ப்ராப்பராக ஒயரிங் இஷ்யூக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம். இந்த வண்டிலாம் வந்து ஷோரூம் வந்து இங்கே இல்லை, க்ளோஸ் பண்ணி ஆயிடுச்சு. இந்த வண்டியோட பேர் பார்த்திங்கன்னா கமாண்டோன்னு கேள்விப்படுறீங்க. இது என்ன, இது நிறைய வண்டி வந்து இஷ்யூவாக தான், நிறைய வண்டி கம்ப்ளைண்ட் வந்தது இஷ்யூ, ஒயரிங் இஷ்யூ, சில பொருள் கிடைக்காது நிறைய இதுக்கு. நம்ம பார்த்திங்கன்னா ஒயரிங் தான், இதில் ஒயரிங் கிட்டு மாற்றிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பழைய ஒயரிங் கிட்டு எல்லா வண்டிக்கும் இருக்குது. கேடிஎம் இருக்குது, R15 இருக்குது, V3 இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்போர்ட் வண்டியோட ஒயரிங் கிட்டு, பாதி இன்போர்ட் வண்டியோட ஒயரிங் கிட்டு தான், 1000 cc 800 cc ஒயரிங் கிட்டு. நிறைய பேர் யோசிப்பாங்க எப்படி கைட்டு மாட்டு போகிறீங்க பெரிய வண்டி கைட்டு, பார்க்கும் போதே யோசிக்க ஆரம்பிச்சிடறான் வண்டியை கைட்ட முடியுமான்னு சொல்லி. அப்படி இல்லை, எல்லா வண்டியும் ப்ராப்பராக நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்கோம். அக்சசரிஸ்லேருந்து எல்லாமே, இப்போ நம்ம அக்சரிஸ் எல்லாமே நம்மளே இறக்கி ஆகிடுச்சு. நான் நிறைய பிராண்டு பண்ணிகிட்டு இருப்பேன், எது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நம்ம வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறோம். நம்ம கிட்ட இல்லாத போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒயரிங் சம்மந்தப்பட்டது. எது இருந்தாலும் எந்த வண்டி இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். தெரியாத பட்சத்தில் நீங்கள் கேட்கலாம் கூட, இது என்ன பண்ண முடியுமா, ஒரு இது பண்ண முடியுமா அது பண்ண முடியான்னு கேட்டால் நாங்கள் அதுக்கு ரெஃபரும் பண்ணுவோம், இது மாட்டுங்க இது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி. அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்கும் ஒயரிங் கிட்டு ஷோரூமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4-5 வயர் கட்டாக இருக்கும். என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ரீசனு, நீங்கள் ஒயரிங் கிட்டு மாற்றினா தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பராக அந்த சொல்யூஷன் ஆகும்னு சொல்லி. அப்படி இல்லை, பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லை. இன்ச்சு பை இன்ச்சாக எங்கே கட் ஆனாலும் அதுக்குன்னு ஒரு ஒரு சிஸ்டம் போட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக ஏ டு செட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒயரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது இருந்தாலும் என்னை டிஎம் பண்ணி எது இருந்தாலும் எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட சஜஷன் கேளுங்க. முடியாத பட்சத்தில் மட்டும் தான் நான் ஒயரிங் கிட்ட மாற்றுவேன். சில பேர் சொல்கிற மாதிரி வந்தோடனே ஒயரிங் கிட்ட மாதிரி வந்தோடனே ஒயரிங் கிட்ட மாற்றுன்னு சொல்ல மாட்டேன்.
முடிச்சுட்டு முடியல இது பண்ணவே முடியாத பட்சத்துக்கு தான் வைரிங்கிட்டே ரெஃபர் பண்ணுவேன். அப்போ வரைக்கும் நாங்கள் ப்ராப்பராக உட்காந்து ஒர்க் பண்ணி பார்த்து தான் நாங்கள் இப்போ சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஹெச்டி அட்வென்ச்சரு. இது வந்து ஒரு 4-5 மாதம் முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. என்னென்னா இது மாதிரி வண்டி ஆகாது, பார்த்தா வெளியே எங்கேயோ இது ஃபாக் லைட்லாம் மாட்டிக்கிருந்தாங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு டெம்போவில் போட்டு வந்துச்சாங்க அந்த வண்டியை சால்வ் பண்ண முடியலன்னு பார்த்தா. வைரிங்கிட்டு அந்த மாட்டும் போது ஏதோ வயர் ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு பாதி வயரிங்கிட்டு வரைக்கும் கட்டாகி கட் பண்ணி டேப் அடிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த ப்ராப்பரான ஃபினிஷிங் இந்த வண்டியில் பண்ணலை. அதனால் வண்டியை பார்த்தாலும் பயந்துடாதீங்க. ஒரு ஃபால்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது ஃபுல்லாகவே ப்ராப்பராக கட்டிடுவோம். மற்றபடி சின்னதாக இருந்தால் அங்கேயே கட்டி அங்கேயே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவோம். அது மாதிரி சொல்கிற நிறைய விஷயம் எதனால் வருதுலாம் வெளியே கொடுங்க. ப்ராப்பரான இடத்துல கொடுத்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா எந்த இஷ்யூவும் இல்லை. அர்ஜெண்ட்டுக்கு நீங்கள் மெயினாக ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாதீங்க. வண்டி விட்டோன்னே ப்ராப்பராக அவர் என்ன பார்க்குறாரு என்ன ஏதுன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இல்லை எப்போ வர சொல்கிறாங்க எப்போ முடியும் என்ன ஏதுன்னு தெரியிற வரைக்கும் நீங்கள் ஃபவுண்ட் அவுட் பண்ணிக்காதீங்க. எந்தெந்த ஊருக்கு என்ன லைட்டு சம்மந்தப்பட்டது இருக்கும் அப்படிலாம் இல்லை. ஃபாக் டைமில் நிறைய ஊர் போகிறீங்க, இப்போ டெல்லி மகாராஷ்டிரா மும்பை இல்லையெல்லாம் போகும்போதெல்லாம் ஃபாக் ஆயிடும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தகுந்த மாதிரி ஒரு லைட்டு ஒரு நல்ல பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அபோவ் வந்து 1000 ஸ்டார்ட் ஆகும். ஒரு 30,000-1 lakh வரைக்கும் லைட் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு வந்து எல்லா லைட்டும் ரெஃபர் பண்ண மாட்டோம். அவங்களோட பட்ஜெட் என்னென்னு ஃபஸ்ட்டு கேட்போம். இந்த பட்ஜெட்டுக்கு அந்த அவங்களோட கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஓகே இந்த பட்ஜெட்டில் இந்த லைட் போடுறாங்க ஓகேனா நாங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காரோட லைட்ஸ் இதெல்லாம் இது காருக்கும் மாட்டலாம் பைக்குக்கும் மாட்டலாம். இதை நம்ம நிறைய பெரிய வண்டிக்கு மாட்டியிருக்கோம். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஒரு நிஞ்சா 650 மாட்டியிருப்போம், 650 ஒரு வண்டிக்கு புல்லெட்டுக்கு மாட்டியிருப்போம். இது ஒரு நல்ல ரேஞ்சான வண்டி. எல்லோ ஒயிட்டு ஒயிட் அண்ட் எல்லோ ஃபுல் கான்செப்டோடு வரும். வயரிங் கிட் கட் பண்ணாமல் ஃபுல் ஆர்னஸ் கிட்டோடு வரும். இது 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 ஒரு பட்ஜெட்டான லைட்டு. நல்ல நல்ல விசுவல் இருக்கும். இதோட பிராண்டே நல்லாயிருக்கும். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினி டிரைவ்லேயே இருக்குது. இது வந்து நார்மல் மினி டிரைவு, இது வந்து ஹெவி டிரைவுன்னு சொல்லி இது ஒரு டிரைவு சரிங்களா. இப்போ எதுவுமே எங்கிட்ட ஸ்டாக்கில் எல்லாமே உடனில் இருக்குது. உடன் காமிக்க முடியாது, ஏன்னா மழை டைமில் இருக்கிறதால நான் போய் பார்க்க முடியாது. அதனால் காமிக்கிறேன். இது ஒரு நார்மல் பட்ஜெட்டானது. இது ஒரு ஒரு 200-300 அதிகமான பட்ஜெட்டு. இது HAG, இது நார்மல் சைனா பிராண்ட். இது ஓகேங்களா. எல்லா பிராண்டும் இருக்குது. எது அதுன்னு சொல்லி நீங்கள் கஸ்டமர் நீங்கள் எது கேட்குறீங்களோ அதை நாங்கள் வாங்கி சஜஷன் பண்ணி தான் மாட்டுவோம். காசுக்காகன்னு சொல்லி இது போடுங்க என்னோடய லாபத்துக்கு நான் எதிர்பார்க்க மாட்டேன். அதை ப்ராடக்ட் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் அது பேமெண்ட் பண்ணுங்கள் போதும். எல்லா லைட்ஸும் அவைலபிள் இருக்கும். நீங்கள் எதுவுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ காமிக்கிறீங்க இந்த லைட் வேணும் அந்த லைட் வேணும், ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கே வைக்க முடியாது. உடனே தனியாக வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா லைட்ஸும் இருக்கும். இதில் ஃபோட்டோஸில் இருக்க எல்லா லைட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று ஒன்றா எல்லாமே ஒரு ஒரு ரேட்டு தான். ஆனால் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து காப்பி அப்படி இப்படின்னு இது பண்ணுவாங்க. ஒரிஜினல் ப்ராடக்ட் அதில் என்ன இருக்கோ அந்த ப்ரைஸ் தான் மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்குள்ள சில பேருக்கு ப்ரைஸ் எதுவுமே இது பண்ண மாட்டோம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அது மட்டும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வயரிங் கிட் ஹார்னஸோடு வருது. நிறைய லைட்டு வயரிங் கிட் கட் பண்ணுறாங்க, ஃபியூஸ்லாம் அடிக்கடி போகுது, ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னா பயப்பட தேவையில்லை. வண்டியில் எதுவுமே டிபேட் ஆகாது. சப்போஸ் எதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் இதோட வயரிங் கிட்னு தனியாக வரும். அதில் ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க, ரிலே கொடுத்துருப்பாங்க, கண்ட்ரோல் பாக்ஸ், கன்சோல் பாக்ஸு, ஸ்விட்சு கிச்சு எல்லாமே ப்ராப்பராக வந்துடும். அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் புது வண்டி வாங்கியிருப்பாங்க, அவங்க வந்து லைட் மாட்டும் போது பயப்படுவாங்க, ஜே கட் பண்ணால் வாரண்டி போயிடும், வயரிங் கை வைக்கணும். அதுக்காக தான் இது புது இந்த ப்ராடக்ட் வந்துருக்கு. ஃபுல் வயரிங் கிட் ஹார்னஸோடு வருது. மெயினாக என்னென்னா வயரிங் கிட் கட் பண்ணாமல் அப்படியே ப்ராப்பராக ஒரிஜினாலிட்டியாக மாட்டலாம். எந்த ஒயரும் கட்டு வச்சு எதுவுமே கட் பண்ண மாட்டோம். இப்போயும் சொல்கிறேன், அப்போவே நான் ஒர்க் பண்ணும்போதும் நீங்கள் முன்னாடியே நிறுத்து பார்க்கலாம். எந்த ஒயரும் கட் பண்ண மாட்டோம். ப்ராப்பர் வயரிங் கிட்டோட மாட்டுறதுனால தான் நாங்கள் இப்போ இது வரைக்கும் ரன் பண்ணிட்டுருக்கோம். இதில் அதர் பிராண்ட்ஸும் இருக்குது. அதர் பிராண்டும் வந்து வயரிங் கிட் கட் பண்ணாமல் தான் மாட்டின்ட்டு இருக்கோம். கை வயரிங் கட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு ரீசன் அதுதான். ஏன்னா நீங்கள் கேட்பீங்க வயரிங் கிட்டு வாரண்டி இருக்கும், கட் பண்ணால் எதாவது இஷ்யூஸ் ஆகிடும். அதனால தான் நீங்கள் வயரிங் கட் பண்ண தேவையில்லை. ப்ராப்பராக ப்ளக் அண்ட் ப்ளக் வச்சு டைரெக்டாக மாட்டலாம். இது எல்லா வண்டிக்கும் மாட்டலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லிடுற ஒரே விஷயம் என்னன்னா எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி. எதனால் டைம் கேட்குறாங்கன்னா நான் ப்ராப்பராக வேலை பார்க்குறதுன்னு டைம் கேட்குறேன். போனோம்னா மாட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கான் சொல்லி போய் மாட்டிடுறாங்க. வெரி ஆஃப்டர் மார்க்கெட்டில் இப்போ சில இடத்துலலாம் போனோன்னே உங்களுக்கு எல்லாமே பண்ணிடுறாங்க. டிஆர்லேருந்து இருக்கட்டும், வேறு அதர் இண்டிகேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கையோட மாட்டுறதுனால இதில் என்ன இம்பார்ட் ஆகுதுன்னா கையோட மாட்டுறாங்க. ஓகே, சப்போஸ் நீங்கள் ஏதோ வயரிங் இஷ்யூ அந்த மாட்டி கொஞ்ச நாள் பொறுத்து ஷார்ட் சர்க்யூட் இப்போ ஒரு வண்டிக்கு பாத்துறீங்க. அப்படி இல்லை, சில இடத்துல ப்ராப்பராக வேலை செய்கிறாங்க.
அதுவும் நல்ல வேலை செய்கிறாங்க. ஏன்னா இதுக்கு என்ன ரீசன், நான் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக சில பேர் ஸ்லீவு அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இருக்குது, இந்த டேப்பு டேக்கு இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல அடிக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் டேப் வச்சு டேப் வச்சு விடுறதுனால ஹேண்ட்பரில் பாடி டச் ஆகும், எங்காவது திருப்பும் போது லாக் ஆகிடும், வயரிங் சின்னதாக இருக்கும், எத்திக்கல் இஷ்யூ நிறைய, ஒரு ஒரு நாளைக்கு நிறைய இஷ்யூ நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அதனால டைம் கேட்குறவங்கனால ஏதாவது மாட்டினாலும் சொல்லிடுங்க, இது மாட்டணும் நான் சொல்கிறேன் டைம், அந்த டைமிங் பொறுத்து வாங்க, டைம் எடுக்கும், நீங்கள் உட்காந்து பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுக்குது ஒரு வண்டி வேலை பார்க்குறதுக்குன்னு சொல்லி வண்டி முடிச்சு தான் அடுத்த வண்டி நாங்கள் எடுத்து வேலை பார்ப்போம். ஏன்னா வந்தோடனே எல்லா வண்டியும் பார்க்க முடியாது, அதனால் டைம் கேட்குறோம். ஃபஸ்ட் ரீசன் ப்ராப்பராக உங்களுக்கு எல்லா வண்டியும் டிஸ்பிளேல காமிக்கிற எல்லா வண்டி வந்து ப்ராப்பர் வயரிங் பண்ண வண்டி மட்டும்தான். அதனால தான் எந்த இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் எடுத்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறோம். ஆட்டோ எலக்ட்ரிக்கல் இருக்கும் இன்ஸ்டாகிராம் பேஜில், அதுக்கப்புறம் நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்பேன் என்னோட நம்பர். எப்போ இருந்தாலும் டிஎம் பண்ணுங்கள், எதுனாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்கள். எல்லா அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது, எந்த வண்டிக்கு என்ன ஒர்க் பண்ணுறோமோ எல்லாமே சொல்லுங்கள், பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. டைம் கொடுங்கன்னு சொல்கிற ஒரே காரணம், நான் டைமிங் சொல்கிறேன், அந்த டைமிங்குள்ளே வாங்க, அப்போ எனக்கு ஃப்ரீ ஃபுல்லாக இருக்கும். நான் வேலை பார்க்கும்போது உங்கள் வண்டி வந்ததுன்னா நான் எந்த வண்டியும் ஒர்க் பண்ண மாட்டேன், உங்கள் வண்டி வந்தால் ப்ராப்பராக அது மட்டும் தான் பார்ப்பேன். ஏன்னா ரெகுலராக வண்டி வந்துனே இருக்கும், நீங்கள் வர டைமிங் சொன்னீங்கன்னா எனக்கு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்த வாட்டி நீங்கள் இந்த இஷ்யூ எதுவுமே சொல்லக்கூடாது, அதனால தான் உங்கள் வண்டி பின்னாடி உட்காந்து நான் ஒர்க் பண்ணுற காரணமே. எதுக்கு உங்களுக்கு எப்போவுமே கால் பண்ணி வர சொல்கிறேன்னா, நீங்கள் வர நீங்கள் எனக்கு கால் பண்ணி வந்தீங்கன்னா நான் ஃப்ரீயாகிடுறதுக்காக தான் நான் கால் பண்ணி வர சொல்கிறேன். நீங்கள் எப்போ வந்தாலும் எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு இந்த டைமிங்கில் இந்த ஒர்க் பண்ணுறேன், இந்த ஒர்க் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு நான் டைமிங் சொல்கிறேன், அந்த டைமிங் வாங்க என்ன ஏதுன்னு அந்த அந்த டைமிங்குள்ளே நான் பார்த்து கொடுக்குறேன், ஒர்க் பண்ணியே கொடுக்குறேன். புது புது நிறைய விஷயம் வருது, நிறைய அக்சசரிஸ் மாட்டும், எல்லாம் இப்போ எல்லாம் சூப்பர்வைஸ்லேருந்து எல்லாம் நார்மல் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். எது இருந்தாலும் எங்களை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது இஷ்யூ இருக்குது, ஏதாவது வண்டியில் எங்காவது வண்டி பிரேக் டவுன் நிற்கிது, நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இல்லை. நாங்கள் ரைடருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம், நானும் ஒரு ரைடர் இருக்கிறதுனால எனக்கும் நிறைய விஷயத்தில் வண்டி நிற்கும். ஒரு டைமு நான் வந்து இதில் வந்து இதெல்லாம் பார்க்குறேன், இத்தனை வருஷம் நான் ஒரு 15-13 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு நிறைய விஷயம் தெரியனால பெரிய ஆளுங்கள் சின்ன ஆளுங்க வரைக்கும் ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட் வாங்கணும், ஒரு லைட் ஒரு பெரிய வண்டி வாங்குறாங்க, ஒரு ஜிஎஸ் ஒரு ஆஃப்ரிக்கன் டியூனு இந்த மாதிரி வந்து டைகர்லாம் வாங்குறாங்கன்னா நிறைய அக்சரிஸ் மாட்டுறதுக்கு ஃபிக்ஸ் யோசிப்பாங்க நிறைய இடத்துல. நம்ம கிட்ட இது வரைக்கும் புது வண்டி எல்லா வண்டியும் பார்த்தாச்சு, எல்லா வண்டியும் வந்து யோசிக்காமல் இடத்துல வந்து கொடுத்துருவாங்க, எது வேணால் நீங்கள் மாட்டி கொடுங்க, எங்கள் உங்கள் ஒர்க்கு தெரியும்னு சொல்லி. என்ன இஷ்யூனா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில், ஆஃப்ரிக்கன் டியூன் மாட்டியிருப்போம், ஜிஎஸ் டைகரு நிறைய A to Z எல்லா வண்டிக்கும் வந்து இந்த ஃபாக்லைட் அக்சரிஸ்லேருந்து வயரிங் இஷ்யூ வரைக்கும் ப்ராப்பராக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எல்லா சூப்பர் வைக்ஸ்லேருந்தும் நார்மல் வைக் வரைக்கும் எது இருந்தாலும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சென்னை ராயப்பேட்டையில் இருக்க என்டி எலக்ட்ரிக்கல் வந்திருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து நின்றுட்டுருக்கு, எக்ஸ்எல் பைக்லேருந்து சூப்பர் பைக் வரைய சரிங்களா. ஸோ எல்லா பைக்குக்குமான ஒயரிங் வந்து இந்த ஒரே ஷாப்பில் வந்து பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து நிறைய ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சரிஸ்லாம் போட போகிறீங்க, ஒரு ஃபாக் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு ஷாப்பில் வந்து பண்ணிக்கலாம். இங்கே என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு A to Z வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ உங்கள் வெஹிக்கிளுக்கு எதனா ஆக்சரிஸ்லாம் மாட்டணும், ஃபாக் லைட் மாட்டணும், சார்ஜர் மாட்டணும், ஹெட்லைட் மாட்டணும், அந்த மாதிரி எல்லாமே A to Z ஒயரிங் எதனா ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் இந்த ஷாப் வந்து பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.